சார், உங்களுக்கு ஃபேவரட் எந்த படம் சார், மங்காத்தாவா சென்னை 28ஆ? ஆனா அஜித் ரசிகர்கள் தேவைப்படுதுன்னு அவர் புரிஞ்சுகிட்டாரு. அதனால சார் அஜித் சார் உள்ள வரா சார், நீங்க குழப்பறீங்க. அது எப்படி சார் நம்மள ஏமாத்துற மாதிரில இருக்கு? நீங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மகாராஜா மாதிரி படம் ஒரு ரெண்டு படம் எடுத்திருக்கலாம் சார். ஸ்பீல்பர்க்கும் அதே விஷயத்த சொல்றாரு, டரண்டினோ அதே விஷயத்த சொல்றாரு. நான் இங்க சூர்யா ஃபேமிலிக்கும் வெங்கட் பிரபுக்கும் ஏதோ தீராத பகன்னு நினைக்கிறேன். இந்த படத்துலயும் வந்து கிளைமேக்ஸ் சீன் வந்து ஐபிஎல் மேட்ச் நடக்கும். மொட்டமாடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீக் வந்து தளபதி விஜய் நடிச்சு வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணி கோட் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாம் வேற லெவலில் வெயிட்டிங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். விஜய் படம் வந்து நம்ம எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, கோட்டோட டைரக்டர் வெங்கட் பிரபு அவரோட படங்களை பற்றி கொஞ்சம் அப்படியே ஒரு ரீகேப் மாதிரி பேச போகிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து ஏஜே சார், தீவிர தல ரசிகர் ஏஜே சார், தீவிர தளபதி ரசிகர் விவின் சார். ரெண்டு பேரும் கத்தி இல்லாமல் சண்டை போட போகிறாங்க பார்த்தீங்களா? அங்கேயுமே எங்கள் கத்தி தான் ஒர்க் ஆகுது. ஆமாம் விஜய் சார், சொல்லுங்க சார், வெங்கட் பிரபு படத்தை பத்தி பேசலாம் சார். ஏஜே சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு சார் உங்களுக்கு ஃபேவரட் எந்த படம் சார், மங்காத்தாவா சென்னை 28ஆ? எனக்கு மாநாடு சார். மாநாடு மங்காத்தா விட மாநாடு அஜித் சார். நியாயம்னா நியாயம்தான். ஓகே அஜித் இல்ல, மங்கத்தா ஆக்சுவலி சூப்பரான படம் தான். பட் மாநாடு வந்து ஒரு ஒரு டைம் லூப் வந்து இவ்வளவு கிளாரிட்டியா சொல்ல முடியுமான்னு தெரியல. எந்த வேற எந்த வேற கண்ட்ரில வேற ஏதாவது படம் எடுத்து, ஹாலிவுட் படம் ஏதாவது எடுத்து இந்த மாதிரி டைம் லூப்பை இவ்வளவு ஈஸியா புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. அதுவும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கிட்டத்தட்ட மங்காத்தாக்கு அப்புறம் அப்படியே யுவன் சங்கர் ராஜா தலையில தூக்கி வச்சு ஆடணும் போல இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பயங்கரமான மியூசிக், அது நல்லா இருந்துச்சு. அஜித் சார் வந்து அவரை காட்டி அது ஒரு மேஜிக் எக்ஸ்ட்ராவா நடந்துச்சு அந்த படத்துல. அவருடைய கேரக்டர் அந்த கதையை வந்து ரெண்டாவதா இருந்துச்சு. இது மாநாட்டுல வந்து கதையை வந்து ஃபர்ஸ்ட் பேசிச்சு, அதுக்கப்புறம் தான் ஆக்சன், ரெண்டாவது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக், மூணாவது தான் நடிகர்களை பத்தி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால மாநாடு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி வெங்கட் பிரபு சார் டைரக்ஷனா அஜித் திரும்ப நடிப்பாரா நடிப்பாரான்னு கேட்டுட்டு இருந்த டயத்துல டக்குன்னு வந்து விஜய் சார் உள்ள போனது வந்து யாருக்குமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. பரவாயில்ல, அவங்க ஒரு ஒரு யூத்தான ஒரு கதை ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜய் ரசிகர்கள் பாப்போம் நல்லா வந்திருக்கும் நினைக்கிறேன். பட் என்ன, வெங்கட் பிரபு சாருக்கு இப்ப வயசாயிடுச்சு, இப்ப எடுத்திருக்காரு யூத் சம்பந்தப்பட்ட ஒரு சில இதை வச்சு அந்த படத்துல பாப்போம் சார். அவருக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய இருக்காங்க சார், இன்னும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஃப்ரெண்டா வச்சுதான் அவர் ஒரு டீமாவே ஜாலியா இருக்கும் அவர் கூட படம் எடுக்கிறதுனா. அந்த மாதிரிதான் அவர் எல்லா அவருக்கு கம்ஃபர்ட்டா யாரா இருக்காங்களோ அவங்கள வச்சுதான் படமே எடுப்பாரு. அதனால நல்லாதான் இருக்கும், எடுத்துப்பாரு. புரியல சார், இல்ல ஏடியாவை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சொல்லாதீங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வைப்பாரு. அது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்துல பாத்தீங்கன்னா சென்னை 28, அடுத்தது சரோஜா. ரெண்டு படமுமே நல்லா காமெடி ஜாலியா இருக்கும் சார் பாக்குறதுக்கு. அதுவும் சரோஜா சரோஜா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே கேஷுவலா போவோம், ஜாலியா இருக்கும், அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இந்த இதுல டைம்ல திடீர்னு மங்கத்தாங்கிறப்ப அஜித் சாரை வச்சு இவ்வளவு சூப்பரா ஒரு தாறுமாறா அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ட்விஸ்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாநாடு நல்லா இருந்தது சார். இந்த நாலு படம் தான் எனக்கு அவரு படத்துல ஓரளவு விஜய் சார் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு சூப்பரா வைப்பாரு சார். கண்டிப்பா விஜய் சார் நிறைய எழுதியிருப்பாரு, அதை நான் எதிர்பார்க்கறேன்.
ஆனா அஜித் ரசிகர்கள் தேவைப்படுதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் சொல்றாரு, அஜித் சார் சொல்லியிருக்காரு 100 மடங்கு மங்காத்த மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு என்ன உரிமையோட சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சார் அஜித் சார் உள்ள வரா சார், நீங்க ஏன் கொலைப்படுறீங்க? வரமாட்டாரு சார். பார்க்கலாம் சார், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. இல்ல அந்த இந்த அந்த ட்ரைலர்லயே பாத்தீங்கன்னா இனிமே சரக்கு அடிக்கூடாது சொல்லுவாருல்ல, அது அப்படியே அஜித் மங்காத்தாவில சொல்ற வேலைக்கு அப்படியே அந்த கண்ணாடி பார்த்து அப்படியே அஜித் சொல்லுவாரு, அதே சீனில் வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட. அது நான் அப்படிதான் பாருங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம நிறைய விஜய் படத்தோட நிறைய ரெஃபரன்ஸுமே பழைய படத்தோட ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கும் விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு. அவர் சென்ட் ஆஃப் பண்ற மாதிரி, ஏன்னா வெங்கட் பிரபு தவிர மற்றவங்க யோசிப்பாங்க சார் இதெல்லாம் வைக்கிறதுக்கு. வெங்கட் பிரபு ஜாலியா வச்சுட்டு போயிடுவார், அதை யோசிக்க மாட்டாரு, ஒரு உரிமையோட இருப்பாரு அதெல்லாம். நம்ம என்ன அஜித் இது மங்காத்தாலே பார்த்துருப்போம், நம்ம நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் அஜித் நடிப்பாரான்ற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். வெங்கட் பிரபு வந்து அசால்ட்டா அதெல்லாம் தட்டி விட்டு போயிருப்பாரு, நம்ம அதெல்லாம் நடிக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை கேட்கறதுக்கு பயப்படுவாங்க. அஜித் சார் ஓகே சொன்னாலுமே அதை வந்து டைரக்டர்ஸ் கேட்கறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அஜித்த வந்து ஒரு தள்ளி நின்று பார்ப்பாங்க மற்ற டைரக்டர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு. வெங்கட் பிரபு அந்த எனக்கு தெரிஞ்சு மங்காத்தாவோட ப்ளூ பர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அஜித் அப்படியே ஜாலியா இருப்பாரு, அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு. ஆமா, டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு ஃபன்னா ஒரு இது வைபவ கூட இதை சொல்லுவாரு, என்ன இருக்கா இன்னொருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லி இன்னொரு சொல்லு அப்படின்பாரு. அந்த மாதிரி நானும் நான் மங்காத்தெல்லாம் எக்கச்சக்க தடவை பார்த்துருப்பேன் சார். நானே மாநாடும் மங்காத்தாவும் கதை ஃபர்ஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் அஜித் வரான்னு தெரிஞ்ச உடனே அந்த கதையோட தன்மை லைட்டா அந்த ஒரு கேரக்டர் நடிக்கும் போது எப்படிலாம் மாத்தணும்னு மாத்தி ஒரு மேஜிக் நடந்துச்சு. மாநாடும் அப்படிதான் பாதியில இன்ட்ரோல் சீன் வரையும் வேற மாதிரி கதை ஞாபகம், அதுக்கப்புறம் எஜிச்சிருக்கு அந்த டைம் லூப் சொன்ன இல்லையா, அது வராம இருக்க மாதிரி பண்ணிட்டு திரும்ப டக்குன்னு டிஸ்கஷன்ல மாறிச்சு. ஆனா கோட்டை பொறுத்த வரையும் விஜய் சாருக்கா எழுதின கதை, ஸோ இதுல எங்க சேஞ்சஸ் நடந்திருக்கும் போகும் தெரியல, இவருக்காகவே எழுதின கதையா உருவாக்கிட்டாங்க. பட் அந்த மேஜிக்லாம் இது இந்த இதுவும் மேஜிக்கா மாறுமான்னு தெரியல, இவருக்காக எழுதுனது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேவரட் வந்து இதுதான் சார், சென்னை 28 மங்காத்தாமே எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலாக வச்சிருப்பேன் நான். நான் சொன்னது மெயின் ரீசனும் அதுதான். அது முதல் ஃபர்ஸ்ட் வெங்கட் பிரபு படத்தை பார்க்கறது வந்து சென்னை 28, ஃபர்ஸ்ட் அஜித்தை வந்து அந்த மாதிரி பார்க்கறது வந்து மங்காத்தா. எனக்கு ரெண்டு விஷயமும் வந்து புதுசாக ரொம்ப புதுசாக தெரிஞ்சிச்சு. மாநாடு வந்து நல்லா தமிழுக்கு நல்லா இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் பார்த்துட்டேன் டைம் லூப்ல. சோர்ஸ் கோட்னு ஒரு படம் பார்த்துட்டேன், டுமாரோ படம் பார்த்துட்டேன், எஜ் ஆஃப் டுமாரோ டாம் குரூஸ் பண்ண படம் அது ஒன்று பார்த்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு நிறைய படங்கள் நான் டைம் லூப்ல பார்த்துட்டேன். அதனால எனக்கு அந்த டைம்ல அது புதுசாக தெரியல. அதனால கொஞ்சம் வந்து ஓகே, தமிழுக்கு ஓகே ரொம்ப பெட்டராகவே இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு புதுசாக தெரியல. ஆனால் இது ரெண்டுமே வந்து ட்ரேட்மார்க் சார், நம்ம சென்னை 28 சரி மங்காத்தாவும் சரி. நம்ம இன்ன வரையுமே மங்காத்தா இன்ன வரையுமே அஜித்துக்கு பெஸ்ட்னா மங்காத்தான்னு சொல்கிறோம்ல, அது அந்த அந்த பேருக்காகவே நீ வெங்கட் பிரபுவை சொல்லலாம். நம்ம இன்ன வரைக்குமே அதை பீட் பண்ணுறதுக்கு படம் வரல. நான் அடிச்சு சொல்லுவேன் சார், மங்காத்தா பீட் பண்ணுறதுக்கு அஜித்து படங்கள் அதுக்கப்புறம் வரல. அதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வரல. மங்காத்தா அடிச்சுக்கிறதுக்கு படமே இல்லை. அது அந்த மாதிரி ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணதுக்காகவே வெங்கட் பிரபு சொல்லலாம், மங்காத்தாவை சொல்லலாம். சரி, இப்ப நீங்க எல்லாம வெற்றி அடைஞ்ச படத்தை பத்தி நிறைய பேசியாச்சு பேசணும் நம்ம. இதுல வந்து இப்ப வெங்கட் சார் வெங்கட் பிரபு சார் எடுத்த படத்துல சில படங்கள் எல்லாம் வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆகல. அதுல பாத்தீங்கன்னா பிரியாணி, அப்புறம் வந்து மாசுன்னு ஒரு படம், அதுக்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து சென்னை 22 ஒவ்வொரு படமும் சொல்லி அது ஏன் ஓடாம போயிருக்குன்னு மூணு பேரும் சென்னையிலதான் பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்த்ததெல்லாம் வந்து கேடிவி ஹிட்டு தான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா அந்த அளவு பட்ஜெட்டுக்கு வந்து நமக்கு அங்க ஓடனா போதும் உங்களுக்கு அந்த, ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது,
எல்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாரும் இவரு இவரெல்லாம் சின்ன பையன் அப்பெல்லாம் நம்ம சிவா சிவா ஆகட்டும் எல்லாரையும் இப்போ தான் பட்டிங் ஸ்டேஜ். யுவன் மட்டும்தான் அப்போ அப்போ இருந்ததுல டாப்பு டாப் கேஸ்ட் வந்து யுவன் தான் அப்படிதான் ஆரம்பிச்சது. அதனால வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வெறும் சென்னையில் ஓகேவா நல்லா பேர் பேர் வாங்கினப்படும் நம்மலாம் நம்ம எல்லாமே தெரியும் நம்ம கேடிவி சண்டிகளை தான் பார்த்தவங்க அதனால அதுவுமே பெருசாக ஹிட் கிடையாது. சரோஜா சரோஜா வந்து நீங்க சொன்ன மாதிரி சென்னை 28 வந்து அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்கவே இல்ல சுத்தமா யாருமே அவ்வளவு பெரிய ஹிட் ஆகும் அவ்வளவு பெரிய லெவல்ல ஹீரோஸ் கண்டிருக்க மாட்டாங்க சார். பெருசா எல்லாருமே வந்து ஒரு நார்மலா ஜாலியாவே இருக்கும் படம். ஒரு சின்ன பசங்கள்ட்ட போய் ஒரு மேட்ச் தோக்கறதா இருக்கட்டும் கடைசியில அந்த மேட்ச்ல வந்து அப்படின்னு ஒரு சாங் போட்டு அப்படி நடந்துட்டு வந்து அப்புறம் வந்து ஓடாலும் அடுறது அந்த நிறைய விஷயம் அப்படிதான் இருக்கும். நல்லா ஒரு பெரிய மாஸ்டா காட்டுற மாதிரி எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. அதுவே அந்த அந்த சமயத்துல வந்து அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அப்பெல்லாம் ஒரு ஹீரோனா படத்துக்குன்னு ஒரு இதெல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அதெல்லாம் பிரேக் பண்ணிக்கிறதெல்லாம் உடைச்சதுதான் சார். சென்னை 28 அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் 4 ஃபைட் இல்லாம படம் பார்த்ததே கிடையாது அது வரைக்குமே. ஆனா பாத்துருப்போம் ஆனா பிடிக்காது என்னடா இதெல்லாம் படமான்ற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே பார்த்துட்டு ஸ்கூல் படிக்கும் போதே நமக்கு அந்த ஃபைட்டே இல்லாம படம் பிடிச்சதுக்கு காரணம் வந்து அந்த ஜாலியா பசங்க கூட அப்படியே போறோமா கிரிக்கெட் விளாண்டோமா நம்மளோட ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அந்த படத்தோட எல்லாத்துக்குள்ளயும். அந்த அந்த ஜெய்யோட கேரக்டர் எல்லாத்துக்குள்ளயும் இருப்பான். மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான் நான் பெரிய ஆளுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். ஆனா ரியாலிட்டி பாத்தீங்கன்னா அவன் வந்து பாத்ரூம்ல போய் எழுதிட்டு இருப்பான். அது மாதிரி அது வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கிற கேரக்டர் அது மாதிரி ரொம்ப யதார்த்தத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு அந்த மூவி. அதனாலயே வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சு போயிருச்சு மூவி ரொம்ப. கடைசி வரைக்குமே வந்து அவர் அந்த அந்த கேரக்டர்லயே கொண்டு போய் கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து சீரியஸான சீன்லயுமே காமெடி பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அதுவுமே நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கும் அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார். அவங்க டீமுக்குன்னு ஒரு இது இருக்கு ஒரு ஸ்கோப் வச்சிருப்பாங்க அவங்க என்ன நல்லா காமெடி பண்ணுவாங்கன்ற மாதிரி அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து. அதுல இருந்து அவர் அதை விடவே மாட்டாங்க. அந்த காமெடி பண்றதை விடவே மாட்டாங்க எங்க போனாலுமே அந்த காமெடியை உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேற நெக்ஸ்ட் வந்து சரோஜா சரோஜா வந்து சிட்டி சைட்ல சரியான ஹிட். அது இதோட இம்பாக்ட் உங்களுக்கு சென்னை. ஆமா சார் ஒரு பிளாக் காமெடியில வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு லைக் அந்த படம் மும்பை எக்ஸ்பிரஸ் எல்லாம் பிளாக் காமெடி. அதுக்கப்புறம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிளாக் காமெடி படமா வந்துச்சு. நார்மலா பெங்களூர்ல மேட்ச் பாக்குறதுக்கு போற ஒரு டீம் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கு அந்த இடத்த வச்சுட்டு இந்த காமெடி பண்ணுவாங்க தெரியுங்களா என்னது ஒரு சீடி கிடைக்கும்ல மதுநாய சீன் அப்படியே அதை கேட்பாங்கல்ல அது நிறைய நல்லா இருக்கும் சீன் எல்லாமே. அதுல அந்த பாட்டு எல்லாமே கூட ஹிட்னு நினைக்கிறேன். அந்த டான்ஸ் எல்லாம் அந்த டான்ஸ் எல்லாம் வந்து அப்ப ஆமா அந்த ஸ்டெப் வந்து இன்னுமே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் நிறைய ஏதாவது ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைட்டில் கார்டே அழகா இருக்கும் சார். அதுல சென்னை 28 எப்படி பின் கோட்ல அது போட்டாங்களோ அதே மாதிரி இதுவும் சூப்பரா இருக்கும் டைட்டில் கார்டு. அந்த படத்துல அந்த நிமிர்ந்திரல் நல்ல சார் சரோஜா படத்துல நிமிர்ந்திரல் ஒரு பாட்டு போட்டு அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அது என்னமோ மோட்டிவேஷன் சாங் மாதிரி இருக்கும். இவங்க போய் அடிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம் ஆனா இவங்க அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. யதார்த்தமா இருக்கும் சார். அது என்னதான் இவங்க மோட்டிவேஷன் போட்டாலுமே போய் அடிச்சு அடிக்கலாம் முடியாது. அவன் அவன் 7 அடிக்கு இருப்பான் சம்பத்து அடிக்கல முடியாது. அடி வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அடிக்க அடி அடிப்பாங்க. 4 பேர் கையை பிடிச்சிக்குவாங்க 2 பேர் காலை பிடிச்சிக்குவாங்க அந்த மாதிரி. அது கடைசியில் அப்படிதான் முடிப்பாங்க. அது கொஞ்சம் யதார்த்தமா இருக்கும். படமே அது மாதிரிதான் ஃபுல்லா அது மாதிரிதான் இருக்கும். ஃபுல்லா கமர்ஷியலா இது எதுவுமே பெருசா இருக்காது. அந்த காமெடியை வச்சே போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸ்ல அந்த இந்த ஒரு சீன் தான் இருக்கும். அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்படியே ஜாலியா போவோம் சார். அதான் அவன் படத்துக்கு போயிட்டு மட்டும் ஜாலியா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் அப்படியே செட் பண்ணிட்டாங்க. வெள்ளக்கார பையனை வந்து இந்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அந்த லவ் சீன் எல்லாம் வந்து பெருசா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி எனக்கு இருந்துச்சு சார். பெருசா இல்ல அந்த ஸ்னேகம் சீனா இருக்கட்டும் எல்லாமே ஒரு பெருசா இல்ல.
அந்த கேவுடைய வாழ்க்கைகள் இல்ல அந்த கேவுடைய வாழ்க்கைகள் அவங்க எப்படி இருக்குன்றத சம்பத் சார் வச்சு ரொம்ப அருவருக்க முடிய அருவருக்கப்பா இல்லாம இல்லாம அழகாவே அதை காட்டியிருப்பாங்க. அது நல்லாவே இருக்கும். தமிழ் படத்துல நம்ம தெரிஞ்சு அதான் ஃபர்ஸ்ட் டைம் அத மாதிரி காமிக்கிறது நினைக்கிறேன் நானு. ஆமா, இன்ன வரைக்கும் காமிச்சது இல்ல. அது வந்து அவரோட தைரியம் சார், அது அவரோட தைரியம் வேணும் அந்த கதையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டதுக்கு. ஆமா, அது வந்து அப்படியே கோவோட லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க அப்படியே அவங்க நம்ம கூட நம்மளும் அவங்க கூட சேர்ந்து டூர் போன மாதிரி இருக்கும் சார் அந்த படம். அப்படியே பசங்க கூட ஜாலியா பாக்குறதுக்கான ஒரு ஜாலியான படம் தான் அது. சிட்டி சைட்லாம் நல்லா ஹிட் அந்த படம். அந்த படம் கோவா நாங்களாம் அப்படியே செகண்ட் ஷோ அப்படியே பசங்க கூட கோயம்புத்தூர்ல படிக்கும் போது போனது அது. இப்போ 2010 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம ஜாலியா அப்படியே செகண்ட் ஷோ போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு பரோட்டாட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே செகண்ட் ஷோ போனோம். பசங்க ஒரு 10 பசங்க அப்படியே ஜாலியா போயிட்டு கலாய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரியான படம் அது. அது வந்து உட்காந்து பார்த்து நான் என்ன படம் அந்த மாதிரி கிடையாது. அப்படியே ஜாலியா போனோமா ஒரு 10 பசங்க கூட போயிட்டு கலாச்சிக்கிட்டு ஜெய் இங்கிலீஷ் பேசுவாரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகணும் சொல்லுவேன். உங்க சில பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. வேணுங்கிறதுக்காகவே கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா படம் எல்லாம் அது அதுக்கு முன்னாடி முடிஞ்ச மாதிரிதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிளைமேக்ஸ் மாதிரி தெரியாது உங்களுக்கு. படம் ஃபுல்லா ஃபன்னா ஜாலியா போயிட்டு இருப்பாங்க. அந்த கடைசி ஒரு அரை மணி நேரம் எதுக்கு அங்க போனாங்கன்னு தெரியாது. ஆனா ஜாலியா அப்படியே போய் பசங்களோட ஜாலியா பாக்குறதுக்கான ஒரு ஜாலியான படம் தான் சார் அது. வேற ஒன்றும் பெருசா கிடையாது அந்த படத்துல. அடுத்தது வந்து மங்காத்தா சார். நெக்ஸ்ட் மங்காத்தாலாம் தார்மார். நான் இன்னும் இப்ப கூட போர் அடிச்சா மங்காத்தா போட்டு பார்ப்போம் சார். இல்ல ரொம்ப நல்லா இருக்கும் சார் அந்த படம். பயங்கரமா இருக்கும். இல்ல ஒரு இன்டலெக்ட் அதுவரையுமே ஒரு ஜாலியான ஒரு படம் எடுத்துட்டு ஒரு இன்டலெக்சுவலான மூவியா தெரியும். அந்த அந்த இது ட்ரக்கை மாத்திர சீனா இருக்கட்டும், சிக்னலை வந்து பைபாஸ் பண்ணி போறதா இருக்கட்டும், ஒரு கிளைமேக்ஸ் சீனை வச்ச ட்விஸ்டா இருக்கட்டும், ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கும். நான் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டா வெங்கட் ப்ரோகிட்ட எதிர்பார்க்கல. மற்றவங்களும் யாரும் எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க அந்த டைம்ல. எல்லாம் ஒரு கோவா எடுத்திருக்காங்க, ஒரு சரோஜா எடுத்திருக்காங்க, என்னவோ என்ன பண்ணிருவாங்க. ஒரு நாலு இல்ல நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. இவர்கிட்ட போயிட்டு ஒரு நல்ல பெரிய நடிகர் போயிட்டு நடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ஏன் இப்படி தப்பான முடிவு எடுத்தாரு அஜித்ன்ற மாதிரிதான் போச்சு அந்த டைம்ல. அஜித் சார் எப்பொழுதுமே அதான் சார் ட்ரை பண்ணுவாரு. புதுசா வாய்ப்பு கொடுப்பாரு சார், நிறைய டைரக்டர் கொடுப்பாரு. அவரு பெருசா எல்லாம் கதையுமே பார்ப்பாரு. இருந்தாலுமே சில விஷயங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு நிறைய பேருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு நிறைய படம் ஃப்ளாப் ஆனது. ஆமா சார், அந்த பெப்பர் அந்த லுக்லாம் நல்லா இருக்கும். பெப்பர் சால் பெப்பர் லுக் அது அழகா இருக்கும். அஜித்துக்கு எடுத்த அந்த ஒரு நரைச்ச தாடி தம் அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு ராவான ஒரு இது நல்லா இருந்துச்சு. அவரு அந்த ஏற்கனவே நெகட்டிவ் கேரக்டர் நடிச்ச எல்லா படமும் ஹிட் தான் அவருக்கு, அது இயல்பா வரும். ஸோ அந்த படத்துல அதை கரெக்டாக யூஸ் பண்ணிருப்பாங்க. மாநாடுக்கு வந்து ஒரு டைம் லூப்ன்ற ஒரு கான்செப்ட் தேவைப்படுச்சு. ஆனா மங்காத்தா இந்த கான்செப்டே தேவைப்படல. அப்படியே கதையை நீட்டா போயிட்டு இருக்கும். அஜித் தான் அஜித் படத்துக்கு போயிட்டு பயங்கரமா நொந்து போன படங்கள்லாம் நிறைய இருக்கு. நம்ம அசல் நான் வந்து ஸ்டார்டிங்லயே தியேட்டர்ல போய் உட்காந்துட்டேன். ஒரு 10-15 பேர் கூட இல்லை. ஏன்னா ஒரு நல்லா என் கூட இருந்த எல்லாமே அஜித் ஃபேன்ஸ் சார், பயங்கரமான அஜித் ஃபேன்ஸ். எல்லாம் வந்து பயங்கர ஹைப் ஏற்றிடுவாங்க வந்து படத்தை பார்த்துட்டு வந்து. ஓகே, நம்ம படம் நல்ல செம்மையாக இருக்க போது உள்ளே போகிறேன். ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகி ஒரு 3-4 நாளுக்குள்ளார உள்ளே போகிறேன். யாருமே இல்லை. என்ன என்னடா இப்போ பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க. உள்ளார ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து
ஒரு ஹை மொமெண்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை கடைசி வரையுமே. அது மாதிரி நிறைய படங்கள் அஜித் படங்கள்ல தொடர்ந்தாப்புல அடி வாங்கிட்டே இருந்தது, இந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி டைம்ல வந்த படம் தான் மங்காத்தா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே போவோம் படத்துக்கு, நான் எத்தனையோ பார்த்தாச்சு. அப்படி இல்லைனாலுமே ஜாலியா வெங்கட் பிரபு படமா ஒரு ஜாலியா இருக்கும் பார்த்துட்டு வரலான்ற மாதிரி தான் போனேன். ஆனா ஸ்டார்டிங் இன்ட்ரோ சீன்ல மங்காத்தா தீம் மியூசிக்க போட்டு கார் பறந்து வந்து உள்ள இருந்து அஜித் எல்லாம் இறங்கி வருவாரு. அந்த சீன்ல ஆரம்பிச்சு சும்மா கட கட கடன்னு போகும் சார் படம். வேற லெவல் பண்ணிருப்பாங்க. இன்டர்வல் சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஆகட்டும், அதெல்லாம் வச்சு வெங்கட் பிரபு இப்படி யோசிச்சாருன்ற மாதிரி இருக்கும். அன்ன வரையுமே ஒரு காமெடி படம் எடுத்தவர் இப்படி ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்தை எடுப்பாருன்னு நம்பிக்கையே இல்லை எனக்கு. இன்ன வரையுமே நம்ப முடியல மங்காத்தா எடுத்தாருன்னு சொல்லி நம்ப முடியல. அப்படி ஒரு படம் சார் அது. பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ கமர்ஷியலாக இறங்கியிருக்காது, கோட்டில் தான் இறங்கியிருக்காரு. மங்காத்தா அளவு இருந்துச்சுன்னா கூட போதும், நீங்கள் 100 படங்கள்லாம் தேவையில்லை. மங்காத்தா அளவுக்கு கொண்டு வந்துட்டாவே படம் பயங்கர ஹிட்டு. ஆனால் மங்காத்தா அளவு இருக்கணும். அது ட்ரக்க மாத்திர சீன், அந்த இதில் அஜித்தை வச்சு மாத்திர சீனு, அந்த பைக்லேயே போயிட்டு அந்த ட்ரக்கில் போயிட்டு அடியில் போய் கழட்டிட்டு அதுக்கப்புறம் மாத்திர சீன்லாம் சூப்பராக செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நடந்து வருவாரு அந்த கோட்ல, பாதி பட்டன் ஓபன் பண்ணிட்டு கோட்ல நடந்து வருவாரு. செம்மையா இருக்கும் அதெல்லாம். அது மாதிரி கிளைமேக்ஸ்ல அர்ஜுனும் அஜித்தும் நடந்து வருவாங்க வந்துருப்பாங்க. அதெல்லாம் வேற லெவல் ட்விஸ்ட், வேற லெவல் சீனு. அதெல்லாம் மீட் பண்றதுக்கு இன்ன வரையுமே அஜித் கரியர்ல இன்ன வரையுமே சீன் வரல சார். இன்ன வரைக்குமே வரல சார். அதுலதான் தெரியும் படத்துக்கு ஏன் மங்காத்தான் பேர் வச்சாங்கனே. கிளைமேக்ஸ் ஸ்விட்ச்ல தான் தெரியுமே. அதுதான் தெரியும். வேற லெவல் படம் சார் அது. அதுக்கு அளவு அது அளவு கொண்டு கோட் கொண்டு வந்துட்டாங்கன்னா படம் தாறு மாதிரி இட்டுதான். பாப்போம் எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கமா இருக்கும். அது அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஐபிஎல் பேஸ் பண்ணி இருக்கும். அதனாலதான் வந்து நமக்கு நம்மளால நெருக்கமா பார்க்க முடிஞ்சது படத்தை. இந்த படத்துலயும் வந்து கிளைமேக்ஸ் சீன் வந்து ஐபிஎல் மேட்ச் நடக்குது அதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பேக்ரவுண்ட்ல இப்ப நீங்க ட்ரைலர்லயே பாத்தீங்கன்னா இதுல ஐபிஎல் மேட்ச் நடக்குது, அதுக்கு பேக்ரவுண்ட் நடக்குது, ஃப்ரண்ட்ல நின்று ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு ட்ரைலர்ல இருக்கு. பாம் வைக்கிற ஊருக்குல எங்க பாம் வச்சிருக்காங்க ஒரு ட்ரைலர்ல ஒரு ஷாட் வருது. அப்போ அது ஐபிஎல் ஸ்டேடியத்துக்குள்ளதான் வச்சிருப்பாங்க இருக்கு இருக்கிற மாதிரி அப்படிதான் சொல்றாங்க. நிறைய இன்னும் பிரேக் டவுன் நிறைய பேர் பண்ணல இன்னும். கிளைமேக்ஸ் சீன் பத்தி, கிளைமேக்ஸ்ல வந்து ஸ்டேடியத்துல தான் ஸ்டண்ட் சீன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாக்கும்போது நம்ம கிட்டத்தட்ட அந்த பாம்புக்கு எது ஐபிஎல் மேட்ச் நடக்கிற இடமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை யூனிவர்ஸா இருக்குமோ சார் இதுல மங்காத்தா கோட்டு வாய்ப்பு இருக்கு சார். இல்ல யூனிவர்ஸ்ங்கிறத விட ஆக்சுவலா மங்காத்தா வந்து நம்ம ஐபிஎல் நடந்த டைம்ல, ஆமா ஐபிஎல் நடந்த டைம்ல எடுத்த மாதிரி ஒரு மூவி அது. இதுவும் ஐபிஎல் நடக்கிற மாதிரி வச்சதுனால மேக்ஸிமம் ரெண்டையும் கனெக்ட் நிறைய விஷயங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்கா காட்டுற மாதிரி இருக்குல்ல. அது எல்லா படத்துலயுமே அப்படிதான் சார் கனெக்ட் பண்றாங்க. வேற எல்லா படமுமே சென்டிமெண்டாவே அந்த கிரிக்கெட் தொட்டு எடுத்த படங்கள் எல்லாமே ஹிட்டா இருக்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். இதை பார்க்கும் சென்னை 28 மங்காத்தா இது கூட நல்லாதான் சார் இருக்கு. புது ஆங்கிள் யோசிச்சிருக்கீங்க, கரெக்ட் தான். ஐபிஎல் பேஸ் பண்ணி தான் சார் அதுக்கு நிறைய சீன். இன்னுமே நிறைய சீன்லாம் பார்த்தீங்கன்னா அது இதில் வரல, ட்ரைலரில் வரல. பேஸ்மெண்ட்டில் வந்து பேக்ரவுண்டில் சிஎஸ்கேவோட அந்த இது கிராஃபிட்டி பண்ணுவாங்கல்ல வாலில், அது மாதிரி கிராஃபிட்டி பண்ணி அந்த இடத்த வந்து ஏதோ ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு சீன் சொல்லியிருந்தாங்க. ஒரு அஜித் சார் ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக அஜித் ரெஃபரன்ஸ் வைப்பாங்க. ஒரு பாயிண்ட் விட்டுட்டோம் சார். மோகன் நடிச்சிருக்காரு இல்லையா, அவரு அழகா கட்டிருக்காங்க. காட்ட போறாங்க எப்படி அவர் வேற மாதிரி இருக்காரு, சீன்ல எப்படி வர்றாரு, படத்துல முகத்தை வச்சு என்ன பண்ணி யோசிச்சேன். ஆனா அவர் வாய்ஸ் கரெக்டா எடுத்து கொடுக்குது சார். அவரு அழகான வாய்ஸ், அந்த அந்த கேரக்டருக்கு ஏத்த வாய்ஸ் கரெக்டா இருக்கு அதுல. அவருடைய
ரஜினி, ஆமா ரஜினி மாதிரி பேசுறாச்சு அந்த டோன் வந்து ரஜினி மாதிரி இருந்துச்சு. காந்தி வேஷம் போட்டு நிறைய பேர் பாத்திருக்கேன், ஆனா காந்தியே வேஷம் போட்டு இப்பதான் பாக்கணும். அந்த ரஜினி பேசுற மாதிரி இருந்துச்சு எனக்கு, அந்த இடத்துல ரஜினி முகம் தான் தோணுச்சு எனக்கு. சோ நல்லா பண்ணிருந்தாரு அவரு. வெங்கடேஷ் நடிச்சது எல்லாமே வாய்ஸ் வேற ஒருத்தவங்க வாய்ஸ் சாரி மோகனுக்கு, இப்ப அவரு ஓன் வாய்ஸ்ல பேசிருக்காரு. ரவீந்தர் சம்திங் ரோ கொடுத்திருப்பாங்க. வெங்கட் பிரபுக்கு ஏதோ தீராத பகன்னு நினைக்கிறேன். பிரியாணி போட்டு விட்டாரு, வச்சு ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சுட்டாரு. மாசம் வந்து எனக்கு அது அது மாதிரி நிறைய படங்கள் பாத்துட்டேன் சார் நானு. அதனால எனக்கு பார்த்த உடனே முதல் சீன்லயே எனக்கு இங்கிலீஷ் படம் நிறைய படம் பார்த்தாச்சு, அது பார்த்த உடனே எனக்கு அப்படியே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. பிரியாணி வந்து எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக போன மாதிரி தெரிஞ்சிச்சு சார். ஓகே வெங்கட் பிரபு படம் நம்ம அப்படிதான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மாஸ் படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு சரியா ஓடாததுக்கு காரணம் என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா ஜே கே சார், விபின் சார்? அது படமாவே இல்லை சார் தெரிஞ்சு. மாஸ் கூட்டம் இல்ல சார். இப்போ இந்த படத்துல அந்த பிரேம்ஜி இறந்ததுக்கு அப்புறம் பைக்ல பின்னாடி உட்காந்துட்டு அவன் போகும்போது அப்படியே கார் மேல பார்த்தா ரெண்டு பேரும் உட்காந்து போவாங்க, வேற பைக்ல பார்த்தா ரெண்டு பேரும் உட்காந்து போவாங்க, எல்லாம் பார்த்தா அதெல்லாம் பேய்ங்கன்னு சொல்லிட்டு புரிய வைப்பாங்க. நான் ஏன் துரத்துது அப்படின்னா இப்ப வந்து அவன் கண்ணில் காட்டுவாங்க, அவன் கண்ணில் காட்டும்போது கார் மேல ரெண்டு பேரும் உட்காந்து இருக்கும் பேய்ங்க, மனுஷன் வருவாங்க. சோ அந்த மாதிரி சில சீன்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசு. ஹாலிவுட் படம் நீங்க நிறைய பார்த்து உங்களுக்கு பழசா இருக்கலாம், பட் இது புதுசு புதுசா இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த படம் ஓடாததுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு 90% வந்து சூர்யா, யூத் சூர்யா தான் அந்த படத்துல ஹீரோவா இருக்காரு. அவரை கெட்டவனா காட்டிட்டே வந்து கடைசியில அந்த ஒரு 10%ல மட்டும் அவர் நல்லவனா காட்ட ட்ரை பண்றாங்க. ஒண்ணு காட்ட நீங்க 100% கெட்டவனா காட்டி ஜெயிக்க வச்சுட்டு போயிருந்துருக்கணும் மங்காத்தா மாதிரி. பட் அப்படி பண்ணாம வந்து அப்பா பையனுக்கே ஒரு புரிய வச்சு காசு கலையறான்னு அப்பாவே பேயா இருக்கிற அப்பாவே யோசிக்க வச்சு அது ரொம்ப ஒரு மாதிரி போயிருவாங்க. நெகட்டிவா மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க சார். நம்ம போய் படத்துல உட்காரும்போது அந்த ஹீரோவா நம்மளை பாக்குறோம், நம்மளே கெட்டவனா எப்படி நம்ம பார்க்க முடியும்? சோ அந்த அதனால கூட அந்த கதை கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டான ஈவென்ட்ஸ் ஒன்னு ரெண்டுதான் சார் இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டான ஈவென்ட்ஸ் இருந்துச்சு, ஒன்னு ரெண்டுதான் இருந்துச்சு. அது அந்த இது வந்து பிரேம்ஜி தான், பிரேம்ஜி ஒரு ஆவின் காமிச்சதுமே ஒரு நல்ல ட்விஸ்ட் தான். ஆனா அது வந்து ரொம்ப பழைய படத்தோட இது சார் காப்பி, அது சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லிட்டு சூப்பரான அது. அது ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம ஊர்ல இருக்கவங்களே தெரியும். நம்ம இவர் இருக்கார்ல சத்யன் இருக்கார்ல, இதெல்லாம் நண்பன்லாம் அடிச்சார்ல சத்யன், சத்யராஜ் சத்யன் இருக்கார்ல, அவரே வந்து இந்த அவரே வந்து இந்த சிக்ஸ்த் சென்ஸ் படத்தை பத்தி அந்த நண்பனோட இதை அப்ப சொல்லியிருப்பாரு. அவர் இங்கிலீஷ் படமே பார்க்க மாட்டேன், டைட்டானிக் ஒரு படம், அவர் மட்டும் இந்த சிக்ஸ்த் சென்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன்ற மாதிரி அவரே அப்பயே அவரே சொல்லியிருப்பாரு. அப்ப பார்க்காதவங்களுக்கே அந்த அந்த படம் தெரியுதுன்னா அது அவ்வளவு ஃபேமஸான படம் சார் அது. அதனால அது அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. அது அதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சிக்ஸ்த் சென்ஸ்ல. அவன் அந்த பையன் அவன் எல்லா பையன் பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பான். அந்த பையன் அந்த ஒரு பையனுக்கு எல்லா ஆவிங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியும். எல்லா பையன் பத்தியும் அந்த ஒரு டாக்டர் கிட்ட அவரோட சைக்கியாட்ரிஸ்ட பேசிக்கிட்டே இருப்பான். கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து சட்டையை திறந்து பார்ப்பாரு, உள்ள பிளட்டா இருக்கும் இந்த இடத்த. கடைசியில பார்த்தா அவரே செத்துருப்பாரு, அவருமே அவங்கள மாதிரி ஆவின்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. செம்மையான அந்த ஒரு ட்விஸ்ட் தான் படத்தையே தூக்கி நிறுத்தி இருக்கும். அதை ஹோல்ட் பண்ணிருக்கோம். அதை யூஸ் பண்ண இடம் வந்து பிரேம்ஜி என்னன்னே நமக்கு அப்படியே இதுவாயிடுச்சு. ஆமா சார், அது அதான் சார், அது ஒரு படமாகவே இல்லை என கேட்டா. அதே மாதிரி அந்த டைட்டில் வந்து தமிழ்ல பேர் வச்சாங்க அப்படின்னா அந்த வரிசலுகை கிடைக்கும் சொல்லிட்டு இவங்க மாசுன்னு ஃபர்ஸ்ட் வச்ச டைட்டில் வந்து மாசு என்கிற மாசிலாமணி வச்சாங்க, மாசின்னு வச்சாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் மாசுன்னு வச்சாங்க.
குழப்பங்கள் இருக்குன்ற மாதிரி பேச்சு ஓடி அது மாதிரி நிறைய டைவர்ஷன் ஆச்சுனாலே மக்கள் கொஞ்சம் அந்த படத்தை அந்த மாதிரி கொஞ்சம் நடந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மேஜிக் கூட வச்சிருக்கலாம், இங்க மாஸ்னே வைக்கல அப்புறம் எங்க மேஜிக் நீங்க வைக்கிறது. அடுத்த படத்துக்கு போவோம். அடுத்து பிரியாணி சார். பிரியாணி பிடிக்கல சார். ஆமா பிடிக்கல. நான் பிரியாணி படம்லாம் பார்த்தேன் சார், புள்ளலாம் பார்க்கல சார். அது புள்ளலாம் பார்க்க முடியல. நான் ரெண்டு தடவை போறோம் சார் தியேட்டருக்கு. ஒரு சூழ்நிலை காரணமா போயிட்டேன். ஆமா ஒரு சூழ்நிலை காரணமா போயிட்டேன். ஆனா தைரியம் தான் சார் உங்களுக்கு. கிராமத்துக்கு போன பிறகு படம் பார்த்துருச்சு சார். அது வரைக்கும் சிட்டியில இருந்த வரைக்கும் ஓகேவா இருந்தது, அப்படியே பசங்க கூட ஜாலியா அப்படியே இருந்தாங்க. கிராமத்துக்கு போய் அங்க போய் ஒரு அப்படியே நம்ம கலவாணியோட சாயல் தெரியும், அங்க ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்கும், அதுல போய் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி அங்க போன உடனே படம் வந்து படுத்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அது அந்த காலத்து அவங்க அப்பா படம் மாதிரி ஆயிடுச்சு, வெங்கட் பிரபு படம் மாதிரி இல்லாம கங்கைமரன் படம் மாதிரி கிராமத்து படம் ஆயிடுச்சு. அப்படியே அப்படியே போயிடுச்சு சார். அது இல்ல சார், எனக்குமே எனக்கு அந்த கிராமத்துல இருக்கிற காமெடி எல்லாம் பெருசா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல சார். நிறைய எல்லாம் பெருசா இல்ல, காமெடியுமே வந்து அவ்வளவு இதா இல்ல. அந்த ஒய்ஃப் வச்சு வச்சிருப்பாங்க காமெடி சில இதெல்லாம், அதெல்லாம் பெருசா இல்ல. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சென்னை 28 ஃபர்ஸ்ட் ஹிட் ஆனது காரணம் வந்து அந்த யூத்தான பசங்க மிர்ச்சி சிவா ஜெய் எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க. அது இயல்பா கிரிக்கெட் விளையாடுறவங்க அப்படிதான் இருப்பாங்க. இப்ப கிரவுண்டுக்கு போய் பார்த்தா கூட அப்படிப்பட்ட பசங்க விளையாடுவாங்க, வயசானவங்க யாரும் ரொம்ப ரேர் விளையாடுறது. சோ அந்த மாதிரி சென்னை 20 வந்து எல்லாருமே உடம்பு பெருசாயிடுச்சு, எல்லாருமே முகம் மாறிடுச்சு, எல்லாருமே வேறமா இருக்கு, எல்லாருமே கல்யாணவர் ஆயிடுச்சு. சோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கிரிக்கெட் மேட்சை வச்சு ஒரு கதை ஒண்ணு நடக்குது அப்படின்னா அது ஹிட் ஆகுறதுக்கு 50% தான் வாய்ப்பு இருக்கும். சோ அந்த மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் வந்து அவங்க அப்படி சப்போஸ் சென்னை 28 பார்ட் 2 எடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கேரக்டர் சென்னை 28 ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்ச எல்லாருமே வயசான மாதிரி காட்டிட்டு அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிற மாதிரி காட்டிட்டு அதுக்கு வேற யாராவது நிறைய பேர் நடிக்க வச்சுட்டு அதே துடுக்குத்தனத்தோட திரும்ப ஒரு படம் கொடுத்திருந்தா பெட்டரா இருக்குமோ சூப்பரா இருக்குமோன்னு தோணுது. இவங்க அதை கண்டினியூட்டி பண்றேன் போறேன்னு சொல்லிட்டு கண்டினியூட்டியை குழப்பிட்டாங்க. குழப்பிட்டாங்கன்னா ஒரு கதையே கொண்டு போக முடியல. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாருக்கும். கல்யாணம் ஆயிட்ட பிறகு எப்படி நண்பருடைய தங்கச்சி வந்து பிடிச்ச மாதிரி காட்டுறது, நண்பன் நண்பன் எப்படி எகுத்துக்கிட்ட மாதிரி காட்டுறது. ஸோ அது கரெக்டா வரல. கல்யாணத்துக்கு முன்னாடி தண்ணி அடிக்கும் போது இருந்த சீன்ல இருந்த சுவாரஸ்யங்கள் வந்து கல்யாணத்துக்கு பின்னாடி அவங்க தண்ணி அடிக்க அலையிறது வந்து சுவாரஸ்யம் இல்லை. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படிதான், மக்களே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிறதுலாம் வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுல வந்து அவங்க ரியலைஸ் இருக்கும். ஆமா அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, அதை லைக் பண்ண மாட்டாங்க. லைக் பண்ணாத சீன்ஸ் எல்லாம் கதையெல்லாம் வைக்கும் பொழுது அந்த படம் எப்படி ஓடும். ஸோ அதனால அப்படி இருக்கும் எனக்கு. அதனாலதான் சரியா ஓடலன்னு எனக்கு தோணுது. பட் சென்னை 28 எல்லாம் எடுக்க மாட்டாங்க. எடுத்தாங்கன்னா தயவு செய்து அவங்க எல்லாத்தையும் வயசானவங்களை காட்டிட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன பசங்க இருக்காங்க மாதிரி 12th படிக்கும் இல்ல ஃபர்ஸ்ட் இயர் பசங்க இருக்க மாதிரி என்ன இருக்கு ஹீரோனா இவங்க இவங்க தான். இந்த டீம் வச்சு எடுக்காம புதுசா அவங்க ஓத்த கொண்டு வரது இவங்க எதுக்கு தேவையில்லையே சார். அதுல வந்து இல்ல அப்படி நினைக்காதீங்க சார். இன்டர்வல் வரையும் வந்து பசங்க போயிட்டு எல்லாரும் போயிட்டு கடைசியில கஷ்டப்பட்டு ஜெயிக்க முடியாம தோந்து போய் வரும்போது டேய் நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அப்படியே சென்னை 28 ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே ஒரு ரிவியல் ஒரு 5 நிமிஷம் காட்டிட்டு நான் இறங்குறேன் என் பிள்ளைக்கு பதில் சொல்லிட்டு அந்த டீம் ஃபுல்லா இறங்கணும் அப்படியே நல்லா இருக்கும் சார். சார் கதை யோசிக்க ஆரம்பிச்சா எப்படி வேணா கொண்டு போகலாம், படத்தை ஹிட் ஆக்கலாம். இவங்க அந்த கதை செலெக்ஷன் பண்ணதே தப்பு, அந்த மாதிரி கொண்டு போயிருக்க தேவையில்லை. ஒரு அப்படியே பெருசு கெலட்ட சிங்கங்களுக்கும் அப்படியே யூத்து கெட்ட யூத்துங்களுக்கும் நடுவில் ஒரு முட்டல் வரணும்னா முதல்ல கெலட்ட சிங்கத்தோட பிள்ளைங்க முதல்ல போய் அடி வாங்கிட்டு வரணும், அப்பதான் கெலட்ட சிங்கத்துக்கு கோவம் வரும். ஆமா அது போதும், அதே நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதுல எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. பாட்டுவே வேணாம் சார், நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு. கதைகள் நிறைய இருக்கு, இது நிறைய இருக்கு, புத்தகங்கள் நிறைய இருக்கு. வெற்றிமாறன் முடியவே இல்லைன்னு தான் ரெண்டாவது பாட்டு எடுக்கிறாரு.
இல்லைன்னா அவரோட படம் ஒரே படம் தான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்களேன், புக்கில் மேக்ஸிமம் புக்கை படித்து தான் எடுக்கிறாரு. எதுவுமே அவருக்கு எல்லாம் டூ செகண்ட் பார்ட் தேவையே கிடையாது அவருக்கு. அவர் அந்த ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே படத்தை முடிக்க முடியலன்னா தான் ரெண்டாவது பாட்டுக்கு போகிறார். இப்போ அது விடுதலை முடிக்க முடியலன்னா ரெண்டாவது பாட்டுக்கு போகிறாரு. ஒரு பாட்டு அவரோட வடச்சென்னை இது என்ன தான் பாதிலே நிப்பாட்டினாலுமே அந்த ஒரு படம் நின்று பேசும். எத்தனை எத்தனை காலத்துக்காக இருந்தாலுமே ஆடுகளம் ஒரே பாட்டு தான். இன்ன வரைக்குமே ஆடுகளத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அது மாதிரி கதைகள் நிறையா இருக்குது சார், அதை போய் படித்து எடுக்கிறதுக்கான மனசு வரணும். இன்னமும் உட்காந்து நான் நாலு பேரை சுற்றி உட்காந்து கதை எழுதுறா போதுன்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிறைய நிறைய கதைகளை தேடி போய் எழுதி படிச்சுட்டு அந்த இடத்துக்கு இப்போ படிக்கிறாருனா வெற்றிவாரன் படிக்கிறாருன்னா படிச்சுட்டு போயிடுவார். அங்கே அங்கேயே கதை நடக்கிற இடத்துக்கே போயிடுவார். அங்கே இருக்கிற வாழ்க்கை முறையை பார்க்குறாரு, மக்களோட வாழ்க்கை முறையை பார்க்குறாரு, பேசுறதை பார்க்குறாரு, டைலாகை பார்க்குறாரு, அதுக்கப்புறமே கதையை மெருகேற்றுறாரு. 3 வருஷம் 4 வருஷம் டைம் எடுக்கிறாரு, வந்து எடுக்கிறாரு, படம் தாறு மாறிக்கிட்டு அப்படிதான் சார் இருக்கணும். எனக்கு என்னன்னா சார், இப்போ வர படம் எல்லாமே சீரியல் மாதிரி தான் சார் இருக்கு. டிவியில பாக்கிறோம்ல, தொடர்ந்து போட்டாங்க, அந்த இருந்து போற சீன் வச்சுட்டு ஐயோ அடுத்தது என்னங்கிற. இப்போ வர படம் எல்லாமே அதை மாதிரி தான் எடுக்கிறாங்க. கிளைமேக்ஸ் பெருமை எடுத்துட்டு அடுத்து ஏதோ லீட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒரு நான் திரும்ப வந்து பாக்கணும் வந்து பாக்கணும். அது படம்னா போனோமா, ஒரு படம் பார்த்தோமா முடிச்சிட்டமா வெளில வந்துடணும். அடுத்த பார்ட் 2 என்ன வரும், பார்ட் 3 என்ன வரும், நான் ஃபியூச்சர் என்ன வரும், அதெல்லாம் படத்துல தேவையில்ல சார். அதான் சீரியல் எடுக்கிறாங்கல்ல, நீங்க எடுங்க, எத்தனை நாளும் எடுங்க, எத்தனை எபிசோட் வேணும் எடுங்க. அவசியம் இருந்தா இப்ப மாதிரி விடுதலை தொடரும் போட்டாங்க, அந்த கதை முடியல, தொடரும் கண்டிப்பா முடியாதப்ப தொடரும் போட்டுதான் வேற வழி இல்ல சார். போட்டுதான் இந்தியன் கூட்டி பாருங்களேன், வாண்டடா எடுத்த மாதிரி இருந்துச்சு. அது என்ன நடக்குதுன்னா சார், இப்போதைய ப்ரொடக்ஷன் செலவு வந்து பயங்கரமா இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல நிறைய இவங்க நிறைய வீடியோ எடுத்துறாங்க. 4 மணி நேரம் 3 மணி நேரம் 6 மணி நேரம் எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிடறாங்க. சோ அதை வீடியோ எடுத்துட்டு அதை சிம்பிள் பண்ணி டக்குன்னு அதை கொண்டு போய் சேர்த்தா பக்காவாயிடும், இந்தியன் 2 சூப்பரா இருந்திருக்கும். பட் ஆனா 4-5 மணி நேரம் எடுத்துட்டுமே, மேற்கொண்டு இன்னொரு 1.5 மணி நேரம் எடுத்துட்டா இன்னொரு படமா கூட யூஸ் பண்ண முடியுமே. அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றாங்க சார், அதான் அவங்க. அது எப்படி சார் நம்மள ஏமாத்துற மாதிரில இருக்கு? நீங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நீங்க இந்த பார்ட் 2 பார்ட் 3 னு நீங்க பிட் பண்ணி பிட் பிட்டா போட்டு தேவையில்லாத சீனை வச்சு லென்த்தா எடுத்து நிறைய சாங்கை உள்ள கொத்து விட்டு எங்களை நான் உட்காந்து பாக்கணும், திரும்ப அதுக்கும் வந்து பாக்கணும், நீங்க சம்பாதிக்கணும், நாங்க ஏமாந்து போயிடணும். இப்ப நீங்க சொல்ற கருத்தை வந்து நான் ஹீரோ பக்கம் டைரக்டர் பக்கம் வச்சு யோசிச்சு பார்க்கும் போது உங்களுடைய ஆதங்கம் நம்ம அவங்கள்ட்ட கேக்குற மாதிரி கரெக்டா இருக்கு, நியாயம். ஆனா தயாரிப்பாளர் பாவம் சார், அவரை வச்சுட்டு 150 கோடின்னு சொல்லி கூட்டு போய் உட்கார வச்சு, இல்ல 200 கோடின்னு சொல்லி கூட்டு போய் வச்சுக்கிட்டு அது 300-320 கோடி கொண்டு போகும்போது மனுஷன் அவர் யோசிக்க வச்சிரும். அது அந்த மாதிரி சில பேர் மாட்டுறாங்க. இல்ல சார், நல்ல படம் நல்ல டைரக்டர் உண்மையாலுமே சீனுக்கு தேவைன்னா நீங்க செலவு பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் டீம்ல சொல்றேன் சார், இல்ல இது இந்த தேவையில்ல. இப்ப சங்கர் படத்துலாம் வந்து முன்னாடி ஓகே நிறைய யூஸ் பண்ணாரு, இப்பெல்லாம் இந்த படத்துல இந்தியன் 2 எல்லாம் நிறைய காசு யூஸ் பண்ணிருக்காரு, அதெல்லாம் அந்த சீனுக்குமே அதை யூஸ் பண்ணதுக்குமே தேவையே இல்லாத மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி எஸ் எஸ் சூர்யாவோட வீடு செட் மட்டுமே 8 கோடி சார், 8 கோடி. சின்ன படங்கள் ஒரு 4 படங்கள், 2 கோடியில 4 படங்கள் எடுத்திருக்கலாம், எடுத்திருக்கலாம். மகாராஜா மாதிரி படம் ஒரு 2 படம் எடுத்திருக்கலாம் சார், வெறும் கதையை மட்டுமே. இப்ப என்ன மகாராஜா வந்து பட்ஜெட் போட்டா சார் இப்போ உலகம் ஃபுல்லா பேசுது சார், நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆகி உலகம் ஃபுல்லா வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் பார்த்த அதிகமா பார்த்த அதர் லாங்குவேஜ் படம் மகாராஜா போன 2 வாரத்துல. எத்தனை ஸ்டேஜ் ஏறிட்டு இருக்கு சார் அந்த படம், எத்தனை ஸ்டேஜ்ல அவார்டு வின் பண்ணிட்டு இருக்கு, எத்தனை ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு, இன்னும் வரும் பாருங்களேன். இன்னும் இந்த வருஷம் முடியல, முடியும் போது அதுக்கான விருதுகள் எத்தனை அது வாங்க போகுதுன்னு பாருங்க. ஆமா பாருங்க, அப்படின்னா எந்த போயிட்டு இருக்கு சார் அந்த படம். ஆனா பட்ஜெட் பாருங்க, இருக்கிறதுலே நம்ம இந்த இந்த வருஷம் பேசின படங்கள்லயே இருக்கிறதுல கம்மி பட்ஜெட் படம் அதான். தெரிஞ்சு பார்க்கிங் கூட கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணாங்க நினைக்கிறேன், பார்க்கிங் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன், பார்க்கிங் கூட ஓரளவு செலவு பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து செலவே பண்ணாம வெறும் காஸ்டிங்க்கு மட்டும்தான், எனக்கு தெரிஞ்சு காஸ்டிங்க்கு தான் செலவு சார், ஆர்டிஸ்டுக்கான செலவு தான் மெயினா. ஒரு 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 பழைய போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு வீடு தான் சார் கதை, வேற எதுவுமே கிடையாது. 2 லொகேஷன்ல தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க சார் படத்தை, அப்படிதான் சார் எடுக்கிறோம். இனிமே ஒரு ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னா, நிறைய டைரக்டர்ஸ் இங்கிலீஷ் படத்துல டைரக்டர்ஸ் நேத்து கூட பார்த்தேன், ஸ்பீல்பர்க் சொல்றாரு, டரண்டினோ சொல்றாரு, ஒரு 2-3 பேர் ஒரே விஷயத்த சொல்றாங்க. இனி ஒரு விஷயத்த நீ ஒரு இப்போ ஒரு கேமராவை நீ இங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு டைரக்டர் போய் நீ போய் அதை போய் கத்துக்காத அப்படிங்கிறார். டைரக்டருக்கு வந்து அது வேலை கிடையாது, எனக்கு இந்த மாதிரி ஒரு சீன் வேணும்னு சொல்லிட்டு நீ டெக்னிக்கலா அந்த பீப்புளை கொண்டு வந்து எனக்கு இந்த மாதிரி சீன் வேணும்னா, அந்த டெக்னிக்கல் அந்த பீப்பு அவன் வந்து வச்சிருவான், அந்த டெக்னீஷியன் வந்து வச்சுட்டு போயிடுவான்,
உனக்கு என்ன உனக்கு என்ன வேணாலும் அந்த கதை கரெக்டாக கதையை அந்த ஸ்க்ரீன் பிளே கரெக்ட் பண்ணி உனக்கு வந்து படத்தை வந்து அதை அந்த நேர்த்தியான படத்தை கொண்டு வரதுக்கான இது பண்ண நீ டெக்னிக்கலி போய் கத்துக்காத அப்படிங்கிறாரு. ஸ்பீல்பர்கும் அதே விஷயத்த சொல்றாரு, டரண்டினோ அதே விஷயத்த சொல்றாரு, நான் இங்கே லைட் வேணும் அங்கே லைட் வேணும்னு சொல்லவே மாட்டேன், எனக்கு சீன் இப்படி வேணுங்கிறத கரெக்டாக நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அது அதில் வந்து தெளிவாக இருங்க டேரக்டர் முதல் முதல்ல அப்படின்னு அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வியூ அதுதான். எல்லாமே பாலாவாகட்டும் இவர மிஸ்கின் ஆகட்டும் ரஞ்சித் ஆகட்டும் ஏ டு செட் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அடிமட்டத்தில இருந்து எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அவங்களே எல்லாத்தையுமே கீழே இறங்கி பண்றாங்க. இதனால ஓகே, இப்ப மிஸ்கினால நல்லா பண்ண முடியுது, பாரஞ்சால நல்லா பண்ண முடியுது, ஓகே. இப்ப வந்து இப்ப நித்யானந்த் சாமிலாதன் இருக்காரு, அவரு வந்து அவர் டெக்னிக்கலி வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் படம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒண்ணுமே இருக்காது அவர் படத்துல. ஒன்லி அவர் எதை நம்பி வந்தாருன்னா ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பி வந்தவர் சார் அவரு நித்யானந்த் சாமிலாதன். கமல்ஹாசன் சொல்லியிருப்பாரு, அப்பயே சொல்லியிருப்பாரு, அவர்கிட்ட வந்து கதை இருக்கு, அவர்கிட்ட ஒரு சோல்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஸ்டோரி இருக்கு, அவருக்கு ஒரு டீம் அமைஞ்சிச்சுன்னா படம் தார் மாறா இருக்கும்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஸ்வரூப ரிலீஸ் ஈவெண்ட் அப்ப பேசியிருக்காரு கமல்ஹாசன் நித்யானந்த் சுவாமிநாதன் பத்தி பேசியிருக்காரு. அது இன்னைக்கு இந்த வாரம் வந்து நிரூபணம் ஆயிடுச்சு பாருங்க, அவர்கிட்ட வந்து டெக்னிக்கலான டீம் இருந்துச்சுன்னா போதும், அவர்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ரைட்டிங் இருக்கு, அந்த வெறும் பேனா வச்சு அவரால் சர்வை பண்ண முடியும் சார் நித்யானால. டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு, நம்ம எது எதிர்பார்க்கறத விட சூப்பராவே எடுக்க முடியும் ஸ்கிரீன் ப்ளே கொண்டு வந்து. ஆனா அதை வந்து எடிட்டிங் பண்ணி தள்ளுறாங்க, கிரீன் ஸ்கிரீன் போட்டு VFX யூடியூப்ல போட்டு போட்டு தள்ளுறாங்க, அது தேவையில்ல சார், அது ஈஸியா செஞ்சிடறாங்க சார். ஒரு கதை கரெக்டான ஸ்டோரியை எழுதி அது பர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி ஒரு சவுண்டான ஸ்டோரி தான் தேவைப்படுது. இப்ப டெக்னிக்கலி சவுண்டு இப்ப இனிமே டெக்னிக்கலா படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அவ்வளவுதான். டெக்னிக்கலி ஈஸியா கொண்டு வந்துடலாம், யூடியூப் ஒரு 4 வீடியோ பார்த்து இப்ப நான் இந்த லைட் எப்படி வச்சேன்னா 4 யூடியூப் வீடியோ பார்த்தா லைட்டை வச்சு வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். டெக்னிக்கலாம் இவ்வளவுதான் டெக்னிக்கல், அதுக்கு மேல என்ன டெக்னிக்கலா இருப்போம், கேமரா இங்க வைக்கணுங்கிறது இல்ல நம்ம சொல்லிட்டே இருக்கோம், ஆக்சுவலி ரசிகர் நம்ம நேயர்கள் யாராவது ஒரு ஒன் லைன் ஸ்டோரி மாதிரி கமெண்ட்ஸ்ல சொல்லி இத பத்தி பேசுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்டா பேசலாம், மக்களும் அப்படியே அமைதியா இருக்காங்க, எதிர்பார்க்கிறோம். ஓகே சார், நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருந்தோம்னா மக்கள் நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு, நம்ம கொஞ்சம் போட ஆரம்பிச்சிட்டோம்னா வரும். ஓகே சார், அடுத்தது டாபிக் சார், இப்ப நம்ம இது வந்தாச்சு, இது மாநாடு பேசியாச்சுன்னு நினைக்கிறேன், அடுத்தது வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இல்ல மாநாடுதான் சார், அதுக்கப்புறமேட்டு எல்லாமே பெரிய 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 ஸ்கிரீன் பார்த்த படங்கள் எல்லாம் சரி இல்ல சார், இல்ல சார், எல்லாம் ஓடிடிக்கு வந்த படம் தான், அதுக்கப்புறமேட்டு எல்லாமே மாநாடோட பேசி முடிச்சிடலாம் நினைக்கிறேன். மாநாடு மட்டும் தான் பேசல, சென்னை பெரிய டூல நின்னோம், மாநாடு ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிடலாம், ஏற்கனவே பேசியாச்சா மாநாடு நிறைய ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம் நினைக்கிறேன், சொல்லுங்க சார். மாநாடு சார், மாநாடு வந்து வெங்கட் பிரபு சாருக்கு ஒரு கம்பேக் கொடுத்த படம், அதே மாதிரி சேம் சிம்புக்கும் கம்பேக் கொடுத்த படம் சார். சிம்பு வந்து அப்படியே ஒரு ஆஃப் இதுல இருந்த டைம், அது அழகா அவருக்கு ஒரு படம் ஹிட் கொடுத்து அவரை திரும்பவும் தூக்கி கொண்டு நிறுத்தின மாதிரி இருந்துச்சு அந்த பீரியட்ல. நல்ல டைம் லூப் வந்து அழகா இப்படி காட்டின விஷயத்துல வெங்கட் பிரபு சாருக்கு வந்து கண்டிப்பா ஒரு சல்யூட் போடலாம், அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியா கிளீனா ஒரு நல்லா கொடுத்திருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜாக்கு ஒரு சல்யூட் போடலாம், நல்லா இருக்கு அந்த படம், அது ரொம்ப காலகட்டத்துக்கும் வெங்கட் பிரபு. நான் முக்கியமா சொல்ல வேண்டியது, அந்த படம் வந்து எனக்கு பிடிச்சதுல நிறைய விஷயம் சிம்பு சாரு விக்க வெங்கட் பிரபு சாருங்கிறத விஜயசூரோட நடிப்பு தான், அந்த படத்துல வந்து அவர் நடிப்புக்காக தான் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சொல்ல போனா இப்ப மார்க்காண்டு ஒரு படம் வந்ததுல அதுலயுமே எஸ்ஜே சூர்யா தான், எஸ்ஜே சூர்யா சார் தான்.
அவர் வந்து அவர் நடிப்பால அந்த பையன் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. இந்த வகையில வந்து மாநாடுமே அப்படிதான். ஆமா, ஒய்ஜி மகேந்திரன் சாரையும் நல்லா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒய்ஜி மகேந்திரன் சாருக்கு இவ்வளவு சூப்பரா நடிச்சு இந்த காலத்து மக்களுக்கு தெரியாது இல்லையா? சோ அவரு அழகா நடிச்சிருப்பாங்க, இயல்பா நடிக்கிறார், அப்படியே உயிரோட்டமா இருந்துச்சு அந்த நடிப்பு. ஒய்ஜி மகேந்திரன் அவர் மேல சின்ன சின்ன இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு பிளாக் மார்க். அந்த படம் நடிச்சிட்டோன்னே அவர் மேல அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி கிரியேட் ஆச்சு, ஒரு மேஜிக் மாதிரி நல்லா நடிக்க வச்சிருந்தாரு. ஸோ வெங்கட் பிரபு சாருடைய மேஜிக் வந்து பயங்கரம் அந்த படத்துல. அதே மாதிரி வெங்கட் பிரபு சார்ல ஹிஸ்டரியில வந்து அழியாத ஒரு மூணு படங்கள் அப்படின்னா அந்த மூணு படங்கள கண்டிப்பா மாநாடு இருக்கும். அரசியலும் இல்லாம யாரையும் வம்பிழுக்காம ஒரு அழகான ஒரு ஃபுல் முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஹச் வினோத் சாரே ஒரு பேட்டியில சொல்றாரு. எனக்கு வந்து அரசியலோ இதோ எனக்கு தேவையில்லை, எல்லா மக்களையும் கவர் மாதிரி ஒரு படம் இருக்கணும், எல்லா மக்களும் தியேட்டருக்குள்ள வரணும், ஓட்டு போடணும். ஆமா, அந்த மாதிரி ஒரு படம் அவர் எதிர்பார்க்கறதா சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி கதைக்களம் தான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இல்ல சார், இப்ப நம்ம நிதிலன் சாருடைய பேனாக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பேசுறோம்ல, எனக்கு தெரிஞ்சு அதை விட ஒரு படி அதிகமாவே ஹச் வினோத் சாருக்கு அவருடைய பேனாக்கு பவர் இருக்கு. ஸோ அவருடைய எழுத்துக்கள் அவ்வளவு பேசும், தீரன் அதிகாரம் ஒன்று ஒரு காவலருடைய வழியெல்லாம் எவ்வளவு பேசுச்சு, சதுரங்க வேட்டை எவ்வளவு ஒரு பணம் கொள்ளடிக்கிறவங்க அதை ஏமாறுற மக்கள் பத்தி பேசுச்சு, அந்த மாதிரி ஒரு அவருடைய துணிவு கூட நல்லாதான் சார் பிடிச்சிதான் சார் இருந்துச்சு. நீங்க அவார்டு கொடுக்கல சார், மொட்டைப்பாடி சினிமால நீங்க அவார்டு கொடுக்கல, எனக்கு அதுல வருத்தம் தான், நான் அப்பயே என்ன சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நான் எப்பயே அடுத்த அவார்டு நீங்க கொடுக்கல நான் சொல்லிட்டு இருப்பேன், துணிவு படத்துக்கு நீங்க அவார்டு கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கொடுத்தோம்? நான் அடம் பிடிச்சி வாங்கின சொல்லிட்டு இருந்தேன். யாரா கேட்டாங்க துணிவை பாத்துட்டு வந்து கதறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் துணிவு நல்லா சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சார். மேலும் நான் செகண்ட் ஷோ தான் போயிருந்தேன் துணிவுக்கு. நான் எதிர்பார்த்தது வந்து அஜித் படம்னா முன்னாடியே கொஞ்சம் நைட் சைட் ஷோ போனால் ஓரளவு தூங்குற அளவு தான் இருக்கும் பழைய படங்கள்லாம். அது மாதிரி தான் எதிர்பார்த்தேன். நம்ம நான் சொன்ன லாசல்லு அந்த மாதிரி படம்லாம் அப்படிதான் இருக்கும். பில்லா டூ அப்படிதான், பில்லா டூ அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே கொஞ்சம் செகண்ட் ஷோ கொஞ்சம் அசந்தோம்னா தூங்குற மாதிரி ஆயிரும். ஆனா துணிவு வந்து வலிமை, சாரி துணிவு இல்லை வலிமை, வலிமை வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அடுத்த துணிவும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. துணிவு கொஞ்சம் அப்படி தான் சார் இருந்துச்சு. வலிமை நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. வலிமை வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருந்துச்சு சார். கொஞ்சம் பைக் ஸ்டண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் வலிமைக்கு தூங்கலை. வலிமை வந்து கடைசி வரையுமே பார்த்தேன் செகண்ட் ஷோ பார்த்துட்டு. அதான் சொல்லியிருந்தேன், எல்லாம் வலிமையை பார்த்துட்டு கதறினாங்க, நம்மளாம் அசலே செகண்ட் ஷோ போனவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. என்ன சார் புளு சட்டை மாற மாதிரி பேசுறீங்க, மஞ்ச மகிழ்ச்சி அடியா? இல்ல, உள்ள வலிமை நல்லா இருந்துச்சுன்னு சொல்றேன். வினோத்தோட ரைட்டிங்ல வலிமை நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் துணிவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். விவேகமா இருக்கட்டும், வலிமையா இருக்கட்டும், பில்லா டூவா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அஜித் சார் வந்து ஒரு அவருடைய மெச்சூரிட்டி உலக லெவல்ல மாறிடுச்சு. அதனால அவரு வந்து ஹாலிவுட் படம் நிறைய பாக்குறாரு, இல்ல ஹாலிவுட் படங்கள் பிடிக்குதான்னு தெரியல. ஒரு சின்ன விஷயம் தான் பேசணும், அந்த படம் லைன் ஒன் லைன் ஸ்டோரி மாதிரி இருக்கணும். ஆனா அந்த மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே ஹாலிவுட் தரத்துல இருக்கும்னு ஆசைப்பட்டு எடுத்த எல்லா படங்களும் ஃபிளாப் தான் அவரு. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி, இப்ப எப்படி செல்வராஜன் சார் படம் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், அன்பே சிவம் 10 வருஷத்துக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு சொல்றோம்ல. சோ அது மாதிரி வந்து விவேகம், வலிமை சொன்னாங்க, நேத்தி கூட ரைட்டா போட்டுறாங்க சார் பேஸ்புக்ல, விவேகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு மனசே ஆறல சார் முடியல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து நீங்க அந்த ஆக்ஷன், நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் சீன் ஒர்க் ஆகணும்னா அந்த கோர் வந்து அந்த ஸ்டோரி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கூட பக்கத்துல நிக்கணும். அந்த ஸ்டோரி
இவ துப்பாக்கில பாத்தீங்கன்னா அவன் தங்கச்சியை வந்து கடத்திட்டு போயிருவாங்க, கடத்திட்டு போயிருவாங்க. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எமோஷனல் அதான் நீங்க எமோஷனல் எதிர்பார்க்கறீங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எமோஷனல் எதிர்பார்க்கிறோம். பட் ஹாலிவுட் படத்துல அப்படி இருக்கா, எடுத்தனோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து ஹிகி கட்டுறது அப்படியே ஜாக்கி ஜான் தொம்முன்னு கீழே விழுவார், நம்புற மாதிரி இருக்கு சார். அது ஃபர்ஸ்ட் சீன்ல நம்புற மாதிரி இருக்கு. நான் சொன்னேன்ல மிஷன் இம்பாசிபிள் சொன்னோம் பாத்தீங்களா, அதுல வந்து எமோஷனல் சீனு எமோஷனலா இருக்காது. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு தங்கத்து சென்டிமெண்ட்டோ அந்த மாதிரி இருக்காது. ஒரு ஒரு கனெக்ட் இருக்கா, ஒரு இது இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா நம்புற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு, அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லேயே பாத்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு ரஷ்யா வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு ஆயுதத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும். அதை வந்து பயங்கரமா ஒரு ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதை ஒரு ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு ஓப்பன் பண்ணி காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்டண்ட்டை கொண்டு வந்து செய்வாங்க. நமக்கு அப்படியே ஓகே ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்ற மாதிரி ஒரு ஒரு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். இதுல வந்து எதுவுமே சொல்லாம அப்படியே ஜஸ்ட் ஒரு 10 பேர்கிட்ட மாட்டுறது, அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறதுன்ற மாதிரி பிளாங்கா போயிருச்சு எனக்கு. வேகம் அப்படிதான் இருந்துச்சு, அது மிஸ்ஸிங். அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் மிஸ்ஸிங். நான் இங்கிலீஷ் படம் நிறைய பாக்குறதுனால சொல்றேன், நான் எக்கச்சக்கமா பாத்துட்டு நான் ஆக்ஷன் மூவிஸ் ரொம்ப விரும்பி பாப்பேன். ஆனா நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் மூவிஸ் சும்மா பிளாங்கா வந்து சண்டை போட்டு போனா நான் பாக்குற ஆள் கிடையாது. நான் அந்த விஷயங்கள் வந்து ஓரளவு நம்ம ஆக்ஷனும் நம்பிக்கை நம்பகத்தன்மையா இருக்கணும், அந்த கதையும் நம்ம நம்புற மாதிரி இருக்கணும். அது ரெண்டும் இருந்ததுனால தான் என்னால பார்க்க முடியும் உட்காந்து ஆக்ஷன் மூவிஸ். என்னால ஜான் வீக்ல வந்து பெருசா ஈடுபடுத்தி பார்க்க முடியாது. அதுல வெறும் ஃபைட்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரு மேலோட்டமான ஸ்டோரி தான் இருக்கும். மிஷன் இம்பாசிபிள் என்னால ரொம்ப ஈடுபடுத்தி பார்க்க முடியும். அதுல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அதுல ஒரு லவ் இருக்கும், குட்டியான ஒரு லவ் இருக்கும். ரெண்டு பேரும் அப்பதான் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஒரு மேஜிக் இருக்கும். அது மாதிரி ஒரு பெரிய உலகத்தையே அச்சுறுத்தலான ஒரு ஒரு விஷயம் இருக்கும். இதே தான் விவேகானந்தர் சொல்லியிருப்பாங்க, உலகத்தையே அச்சுறுத்துற விஷயத்த தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுல ஒரு ஒரு 1% கூட நம்புற மாதிரி இருக்காது என்னால. அதனால இப்ப நேத்தி கூட இப்ப கூட ஒரு 4-5 நாளா போஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன் விவேகம்க்கு. விவேகம்க்கு பாசிட்டிவா நல்லா இருக்குன்னு போட்டு ஒரு 10 பேர் போட்டாங்க போஸ்ட். என்னால அதை ஜீர்ணிக்க, ஏன்னா நான் வந்து நிறைய இங்கிலீஷ் படம் பாக்குறதுனால நான் சொல்றேன். நான் எக்கச்சக்கமான படம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இதையும் சொல்லிட்டு போறாங்க, இங்கிலீஷ் படம் பாக்குறவங்கலாம் பிடிக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. நம்மளும் அதிகமாக தானே இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோன்ற மாதிரி இருந்துச்சு. அது நிறைய விஷயங்கள் இருக்குது சார், நம்ம வந்து டீட்டெயிலாக இன்னும் பார்ட் 2 அனில் விஸ்வ சாமி பார்ட் 2ல பேசலாம். அது ஓகே சார், ஃபியூச்சரில் பேசுவோம். நம்ம இதை இதோட முடிச்சுக்கலாம் சார். நம்ம மாநாடு ஒரு சூப்பரான மூவியோட தேட்டரோட இதை முடிச்சிருக்காரு வெங்கட் பிரபு சார். அதோட வெற்றியை வந்து தொடர்ந்தாப்புல கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். கோட்டில் அவர்கிட்ட ஒரு குட்டியாக ஒரு மேஜிக் இருக்கும் சார். அது ஒரு நல்லாவே இல்லாத படத்தில் கூட ஒரு மேஜிக்கை வந்து ஒர்க் பண்ணுவார் அவர். அது வந்து வெங்கட் பிரபு கிட்ட இருக்கும் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் சொல்றீங்கல்ல அந்த மேஜிக் தான் வந்து ஒரு சமயத்தில் வந்து ஹிட் ஆகும், ஒரு சமயத்தில் அட்ர ஃப்ளாப் ஆயிடும். அது ஹிட் ஆச்சுன்னா செம்ம ஹை செம்ம சூப்பராக இருக்க தான் செய்யும். ஆனா ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப கேவலமா தான் இருக்க செய்யும். அது எந்த மாதிரி மேஜிக்னு தான் இப்ப நம்ம பாக்கணும், படத்தை பார்த்தாதான் தெரியும். பாப்போம் சார், வெயிட் பண்ணி பாப்போம். நல்ல நல்ல படம் ரிலீஸ் ஆக போகுது கூடிய சீக்கிரம். படத்தை பார்த்து படம் வந்து கோட்னு தலைப்பு ஏன் வச்சாருன்னு தெரியல தலைவர். இல்ல ஆர்டர் பிரியாணி போடு இல்ல கோட், விஜய் சார் நடிச்ச படத்துக்கு டைட்டில் ஏன் கோட்னு வச்சாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. அவருக்கு கோட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஆப்போசிட் ஆளுங்களுக்கு கோட்டா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.